வணக்கம் நண்பர்களே, பாரம்பரிய பயணத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடந்த உண்மையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாடுகள், அதாவது கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்க மாடை பார்த்து ஒருத்தர் ரோட்டில் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தார். அவங்க போயிட்டு இருக்கும்போது இந்த மாடு கிராஸ் ஆனிச்சு. அவங்க பேசிக்கிட்டு தான் நான் காதால் கேட்டேன், அது ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மாடெல்லாம் வளர்ப்பாங்கப்பா, ஊர் ஊராக போயிட்டு இதே மாதிரி ரோட்டை மறித்து போட்டுட்டு வளர்த்துட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போய் கறிக்கு விற்றுருவாங்க. அதாவது வந்து இது வந்து இறைச்சிக்கு தான் இந்த மாடு முழுக்க முழுக்க வளர்க்குறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இறைச்சிக்கு இந்த மாடுகள் எதுவுமே வளர்க்க கிடையாது, இதெல்லாம் உண்மையான தாய் தெய்வம்னு சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து உரத்துக்கு வந்து பயங்கரமாக, அதாவது விவசாயிக்கு வந்து பயங்கரமான நண்பன். இந்த மாடுகளை அந்த கட்டுத்தலையில் கட்டும்போது, அதாவது அந்த விவசாய நிலத்தில் கட்டும்போது அவங்களுக்கு அவ்வளோ கோடி மகிமை. என்ன காரணம்னா, அந்த விவசாய நிலத்தில் ஒரு நாள் இந்த மாடை கட்டினா போதும், அந்த வருஷம் முழுக்க அந்த விவசாய நிலத்துக்கு வந்து உரமாகி இருக்குமா. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து உம்பளச்செடி வகை, இது வந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் அப்புறம் இல்லாமல் திருச்சி, அது திருச்சியே விட்டுட்டு போனால் தஞ்சாவூர், தஞ்சாவூர் டெல்டா பகுதிக்கு இந்த மாடுகள் வந்து டெல்டா விவசாயத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதே மாதிரி அடுத்த நியூஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ராஜ் படையில் ஸ்கெட்ச் குரூப்.